ஹலோ கைஸ், ஒரு ஊரில் பார்த்தீங்கன்னா ஒரு குருவும் அவருடைய சீடரும் வாழ்ந்து வந்திருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் பயண யாத்திரை போயிருந்திருக்காங்க ஒரு ஊருக்கு. அவங்க திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நைட் ஆயிடுச்சு, எப்படி நடந்து வரதுன்னு தெரியல. அதனால் அவருடைய சிஷ்யன் என்ன சொல்கிறாருன்னா, பக்கத்தில் ஏதாச்சும் வீடு இருந்தால் நம்ம அவங்கக்கிட்ட போய் தங்கிறதுக்காக உதவி கேட்கலாம் அப்படின்னு அவருடைய சீடன் சொல்கிறாரு. குருவும் சரின்னு சொல்லிட்டு பக்கத்தில் ஒரு வீடு இருந்துச்சு, அவங்களுடைய கதவை தட்டி, இந்த மாதிரி நாங்கள் பயண யாத்திரை வந்திருக்கோம், நாங்கள் இன்றைக்கி நைட்டு மட்டும் உங்கள் வீட்டில் தங்கிக்கிறோம் அப்படின்னு அனுமதி கேட்குறாங்க. அந்த வீட்டில் இருந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழை மனிதர் வெளியே வந்திருக்காரு. அவரும் இவருடைய கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு அவங்கள வீட்டில் தங்க வைக்கிறாரு. அந்த குரு பார்க்குறாரு, அவருடைய வீட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப வறுமையால் அவங்க பாடிக்கிட்டு இருந்திருக்காங்க. குரு கேட்குறாரு அவர்கிட்ட, நீங்கள் என்ன வேலை செய்கிறீங்க அப்படின்னு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, என்கிட்ட நிறைய விவசாய நிலங்கள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அந்த விவசாய நிலங்களை வச்சுக்கிட்டோம், நீங்கள் ஏன் இவ்வளோ ஏழ்மையாக இருக்கீங்க அப்படின்னு குரு கேட்குறாரு. அதுக்கு அவர் என்ன சொல்கிறாருன்னா, அந்த நிலங்கள் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு விஷயத்துலேயும் பிரயோஜனமாக இல்லை, அது பார்த்தீங்கன்னா ட்ரை ஆகிடுச்சு அந்த லேண்டு, அதனால் நான் அதில் எந்த விளைச்சலும் பண்ண முடியல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அந்த மனிதர் என்ன சொல்கிறாருன்னா, அவர் ஒரு கழுத வண்டியை வச்சுருக்காராம், அந்த வண்டியை வச்சு தான் நான் என்னுடைய வீட்டுக்கான செலவுகளை மேனேஜ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. நைட் பார்த்தீங்கன்னா எல்லாரும் தூங்கிறதுக்காக போயிட்டாங்க. நடு ராத்திரியில் குரு ஏஞ்சி அவருடைய சிஷியனையும் எழுப்பி அந்த மனிதருடைய கழுத வண்டியை எடுத்துக்கிட்டு ஊருக்கு வந்துட்டாங்க. அந்த சிஷியன் என்ன சொல்கிறான்னா, நம்ம தான் ரொம்ப தவறான செயலை செய்கிறோம், அவர் இதை வச்சு தான் அவருடைய குடும்பத்தை ஓட்டிகிட்ருக்காரு, நம்ம அவருடைய வண்டி எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா அவர் எப்படி பிழைப்பார் அப்படின்னு கேட்குறாரு. குரு அதுக்கு ஒரு வார்த்தையும் பேசலை. அப்படியே ஒரு 10 வருஷம் பார்த்திங்கன்னா கழிஞ்சிடுச்சு. அந்த சீடனும் பார்த்திங்கன்னா வளர்ந்து குரு ஆயிட்டான். அவனுக்கு இந்த மனிதருடைய ஞாபகம் வருது, அவர் எந்த நிலைமையில் இருக்காரு நான் போய் பார்க்கணுன்னு அந்த ஊருக்கு போயிட்டு பார்க்கலான்னு போயிருக்காரு. அந்த குடிசை இருந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மாளிகையே இருந்துச்சு. அந்த வீட்டுக்குள்ளேருந்து அந்த மாளிகையோட ஓனர் பார்த்தீங்கன்னா வெளியே வராரு, அது வேற யாரும் இல்லை, அந்த ஏழ்மையான மனிதர் தான். இதை பார்த்து அந்த சிஷியன் அவர்கிட்ட போய் கேட்குறாரு, என்ன ஞாபகம் இருக்கா, நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னுடைய குருவோடு இங்கே வந்து தங்குனேனே அப்படின்னு அவர் கேட்டார். அந்த மனிதரும், ஆ ஞாபகம் இருக்குது, நீங்கள் அன்றைக்கு நைட் எங்கே போனீங்க, நீங்கள் போனது மட்டும் இல்லாமல் என்னுடைய கழுதையும் அன்னைக்கு நைட் எங்கேயோ காணா போயிடுச்சு அப்படின்னு அவர் சொல்கிறாரு. என் கழுதை போனது ஒரு விதத்தில் நல்லது தான், நான் என்னுடைய விவசாய நிலத்தில் கடும் முயற்சி செஞ்சு விளைச்சலை போட்டேன், இப்போது நல்ல விளைச்சலாக இருக்குது, அதில் வந்த காசில் தான் நான் இப்போது பணக்காரனாக இருக்கேன், இந்த ஊரிலேயே பார்த்திங்கன்னா இப்போது நான் தான் பணக்காரனாக இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த சிஷியனுக்கு பார்த்தீங்கன்னா பேச்சே வரல, கண்ணிலேருந்து அழுகையாக வருது அவருடைய குருவை நினச்சி. இந்த கதையிலேருந்து என்ன புரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மக்கிட்டேயும் நிறைய விஷயங்கள் இருக்குது, நம்ம அதை பயன்படுத்தாமல் இப்படி தான் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அது வேஸ்ட்னு நினச்சி நம்ம அப்படியே விட்டுருவோம், ஆனால் கடைசியில் அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையை மாற்றோன்னு நம்மளுக்கே தெரியாது. உங்ககிட்டேயும் இந்த மாதிரி வேஸ்டான நிலவு மாதிரி ஏதாச்சும் ஒரு பொக்கேஷன் இருக்கும், அதை கண்டுபிடிச்சி நீங்களும் உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக முன்னேறுங்க. Always be positive, மக்களே.